அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் பணம் இருந்தாலும் குடும்பத்துல சில நேரத்துல பிரச்சனைகளும் சண்டைகளும் இருந்துகிட்டே இருக்கும். எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் செஞ்சாலும் அதுக்கு தடையும் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சம்பாதிக்கிற பணத்தை சேமிக்க முடியாத நிலைமை, இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்கும். அப்ப எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நம்ம குடும்பத்துல இது போன்ற பிரச்சனைகள் இருக்க காரணம் என்ன? நம்ம நிம்மதி இல்லாம இருக்க காரணம் என்ன? சம்பாதிக்க கூடிய பணத்தை சேமிக்க முடியாம இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டே விஷயம் தான். அது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னா, குலதெய்வத்துடைய சாபம், இரண்டாவது பித்ருக்களின், அதாவது நம்முடைய முன்னோர்களின் சாபம். இந்த ரெண்டு தோஷம்தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அதாவது வசதி வாய்ப்புகள் இருந்தும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இந்த ரெண்டு தான் காரணம். அப்ப இந்த தோஷங்கள் ஏற்பட காரணம் என்ன, தோஷங்கள் இருந்தா என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும், இதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மாதிரி இப்ப இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் 13 வகையான சாபங்கள் இருக்கு. அது என்ன சாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் சாபம், பிரேத சாபம், பிரம்ம சாபம், சர்ப்ப சாபம், பித்ரு சாபம், கோசாபம், பூமி சாபம், கங்கா சாபம், விருட்ச சாபம், தேவ சாபம், ரிஷி சாபம், முனி சாபம், குலதெய்வ சாபம், இப்படின்னு 13 வகையான சாபங்கள் இருக்கு. இந்த சாபங்கள் ஒவ்வொரு மனுஷங்களையும் ஒவ்வொரு விதமா பாதிக்கும். அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப, முன்னோர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப கர்ம வினைப்படி இந்த சாபங்கள் எல்லாம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப இந்த தோஷத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பித்ரு சாபம், அதை பத்தி தான் முழுசா நம்ம பார்க்க போறோம். அப்ப பித்ரு சாபம் அப்படிங்கும்போது, முதல்ல குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் நமக்கு வேணும், இரண்டாவது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். இப்ப பித்ரு சாபம்னு சொன்னீங்க, குலதெய்வம் அப்படின்னு இரண்டாவது சாபத்தையும் சொல்றீங்க அப்படின்னா, எத்தனை சாபங்கள் இருந்தாலும் போனாலும் கஷ்டங்கள் வந்தாலும் போனாலும் முதல்ல குலதெய்வத்தின் அருள் நமக்கு வேணும். எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலுமே இந்த குலதெய்வம் முன்னாடி வந்து நிற்கும். நம்ம எந்த ஒரு காரியங்கள் ஆரம்பிச்சாலும் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில வந்ததுன்னா நம்முடைய குலதெய்வம் முன்னாடி வந்துடணும். எத்தனையோ பூஜைகள் செய்வாங்க, குலதெய்வத்தை கும்பிட்டு தான் நம்ம பூஜைகள் செய்வோம். அந்த மாதிரி தான் இப்ப இந்த பித்ரு சாபத்துக்கும் முதல்ல குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கணும், அடுத்தது நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். இந்த ரெண்டு ஒழுங்கா நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கறதே கிடையாது. தோல்விய இந்த ரெண்டு தெய்வங்களும் பார்த்துக்கும். அப்ப முன்னோர்கள் சாபம் நமக்கு எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல நாம வந்து பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு முதல் காரணம் யாரு? நம்முடைய பெற்றவர்கள், பெற்றோர்கள் தான் காரணம். இது எல்லாருக்குமே தெரியும். அவங்க நல்ல முறையில நம்மளை வளர்த்து ஆளாக்கி அவங்க உயிரோட இருக்கும் போதே நமக்கான தேவைகளை நிறைவேற்றி நம்ம வாழ்க்கையில முன்னேற்றி கல்யாணம் செஞ்சு வச்சு நம்ம குடும்பம் நடத்துற அளவுக்கு நமக்கு வாழ்க்கை பாடங்களை கத்து கொடுத்து இந்த பூமியில நம்மளை வாழ விடுறாங்க, சுதந்திரமா வாழ விடுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட பெற்றோர்கள், பெற்றோர்களும் ஒரு விதத்துல நமக்கு தெய்வம் தான். அப்ப இவங்களுக்கு நாம என்ன செய்யறோம், இவங்களுக்கான பிரதிபலன் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, கண்டிப்பா பல பேருடைய வாழ்க்கையில பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பல பிரச்சனைகள் நடக்கும். திருமணத்துக்கு முன்னாடி இல்லைனாலும் கண்டிப்பா திருமணத்துக்கு அப்புறம் 90% குடும்பத்துல இது நடக்கும். ஆனா அவர்களுடைய மனம் குளிர்ந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் முழு செல்வத்தையும் பெற முடியும். நம்ம ஒருவேளை அவங்க வாழ்ற காலத்துல மிஸ் பண்ணிடுறோம், அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாம விட்டுறோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரே காரியம் பித்ரு கடன். இந்த பித்ரு கடன்ல ஏதாவது நம்ம குறை வச்சிட்டோம், தவறு வச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளை பாதிக்கும், அது சாபமாக நமக்கு மாறும். அப்ப இந்த கடனை எப்படி நம்ம அடைக்கிறது அப்படின்னா, வருடா வருடம் இந்த கடன் நம்ம முடிக்கணும். கடமை, அதாவது நமக்கு 365 நாள் ஒரு வருஷம் அப்படின்னா, நமக்கு 365 நாள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். அதனால அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம உணவு கொடுக்கணும். அப்ப வருஷா வருஷம் நம்மளை பொறுத்த வரைக்கும் வருஷா வருஷம் கொடுக்கக்கூடிய உணவு அவங்களுக்கு தினமும் கிடைக்கும். அதனாலதான் பித்ரு கர்மாக்கள் இறந்த திதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஐயரை கூப்பிட்டு முறைப்படி நம்ம இந்த முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுக்கணும். பிண்டம்னா உணவு. அப்படி கொடுக்க தவறிட்டோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுடைய மனசு வருத்தம் அடையும், அந்த ஆத்மா வருத்தம் அடையும். அந்த வருத்தம் தான் நமக்கு பித்ரு தோஷத்தை சாபமாக ஏற்படுத்தும். இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததியினருக்கே இந்த தோஷம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நமக்கும் அது கஷ்டத்தை கொடுக்கும், நம்முடைய குழந்தைகளுக்கும் அது கஷ்டத்தை கொடுக்கும். இந்த பித்ரு தோஷம் ஏற்படக்கூடாது அப்படின்னா வருஷா வருஷம் கண்டிப்பா நம்ம குடும்பத்துல யார் இறந்திருந்தாலும் அவங்களுக்கு இந்த
திதி நம்ம கொடுத்தே ஆகணும். இது எந்த அளவுக்கு கிராமத்துல புரிதல் இருக்கோ அப்படின்னு தெரியாது. பல பேருடைய குடும்பத்துல நான் பார்த்திருக்கேன், இதை ஒரு பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. இந்த திதி அப்படிங்கிற விஷயத்த பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. நிறைய கஷ்டப்படுறாங்க, துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, திடீர் திடீர்னு விபத்துகள் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியலன்னு புலம்புறாங்களே தவிர, குலதெய்வத்தை நம்ம வணங்கணும், இந்த இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படிங்கிற புரிதல் அதிகமாக இன்னும் ஏற்படல. இன்னுமே இந்த நம்பிக்கை இல்லாமை இதெல்லாம் இன்னுமே வந்து நிறைய மனிதர்களுக்கிடையே நம்ம சமூகத்துக்கிடையே ஏற்பட்டிருக்கு. ஆனால் காலாங்காலமாக சித்தர்கள், முனிவர்கள், புத்தகங்கள், ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டு வந்திருக்கு. இதை சொன்னாலும் நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ இதை நம்ம கவனிக்காம இருந்துடுறோம், இந்த விஷயத்த புரிஞ்சிக்காமலே இருந்துடுறோம். ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்தில் நடக்குது அப்படின்னா திடீர்னு நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வராது. அப்படி சொன்னாலும் நம்ம அலட்சியப்படுத்துவோம் இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் இதுவா இருக்குமா, இதெல்லாம் ஒன்றும் நிரூபிக்கப்படலையே, அப்படின்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு தான் நம்ம மனசு சொல்லுவோம். அதை முழுசா நம்புறதே இல்லை. இதெல்லாம் செஞ்சு உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும், புரியும் இந்த விஷயத்தை. அப்ப நம்ம அலட்சியப்படுத்திடுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அநேக துன்பங்களை நம்ம சந்திக்கணும். அது துன்பங்களை சந்திச்சு அப்புறம் கஷ்டங்களை சந்திச்சு அது தொடர் கதையா மாறி நம்ம வாழ்க்கையும் சரி நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையிலையும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம முன்னேறவே முடியாது. அப்புறம் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு ஞானம் வந்து திடீர்னு ஜாதகத்தை எடுத்துட்டு ஓடி பாக்குறது. அப்ப ஜாதகத்துல கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிக்கிற எந்த ஒரு ஜோதிடரும், நல்ல அனுபவம் இருக்கிற ஜோசியரா இருந்தா கண்டிப்பா இதை சொல்லிடுவாங்க. கால புருஷ தத்துவத்தின்படி 9 பாவம் பித்ரு சாபம் ஏற்படக்கூடிய இடம். அந்த பித்ரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய பாவம் அதுதான். அதன் அடிப்படையில் கால புருஷனுக்கு தனுசு அந்த இடம் 9 பாவமாக வருது. அப்ப அந்த தனுசு பாவத்திற்கு அதிபதி யார்னா குரு பகவான். அதனால குருதான் பித்ரு தோஷத்தை பித்ரு சாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அது மட்டும் இல்ல, குரு பகவானுக்கு 12 பாவமும் 9 பாவமும் சொந்த வீடா இருக்கும். அப்படின்னா தனுசு மற்றும் மீனம் இந்த இடம் கட்டத்துல இந்த இடம் தான் அதனுடைய சொந்த வீடு. அது மட்டும் இல்ல, குருவானவர் ராகு கேது நட்சத்திரத்துல நின்றுகிட்டு இருந்தாலோ இல்லைன்னா குரு ராகு கேது சேர்க்கை பெற்றிருந்தாலோ தோஷமா இருக்கும். அதுபோல சூரியன் சந்திரன் செவ்வாய் ராசியில இருந்தாலும் இந்த தோஷம் ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா கடகம் சிம்மம் லக்னத்துக்கு பாதஸ்தானம் பெற்று அதில் கொடிய பாவி இருந்தால் இந்த பித்ரு தோஷம் வரும். அப்ப இது மாதிரியான அமைப்பு உள்ளவங்களுக்கு இந்த தோஷம் ஏற்படும். இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளாரே அடுத்தடுத்த பிரச்சனைகள் வளர்ந்துகிட்டே இருக்கும். பல இழப்புகளை அதுக்குள்ள நம்ம பார்த்துருப்போம். ஆன்மீகத்துல முழுசா நம்பிக்கை உள்ளவங்க ஒரு டைம் அலட்சியமா இருப்பீங்க, அடுத்த டைம் வரும்போது சுதாரிச்சுப்பாங்க. அது போல உன் குடும்பத்துல இந்த மாதிரி நடந்ததுன்னா ஒரு டைம் பரவாயில்ல, 2 டைமும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத கஷ்டங்கள் துன்பங்கள் வருது, விபத்து நடக்குது, இல்ல குடும்பத்துல வம்பு வழக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா நீங்க சுதாரிச்சுக்கணும். உடனே ஜோசியரை பார்த்து அந்த இடத்த செக் பண்ணுங்க, அதுக்கான பரிகாரத்தை தேடிக்குங்க. இப்ப இந்த கிரகத்தோட சூரியன் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அல்லது கொடிய பாவியோடு சேர்ந்திருந்தாலும், சந்திரன் பாதிக்கப்பட்டு கொடிய பாவியோட சேர்ந்திருந்தாலும் இந்த பித்ரு தோஷம் தந்தை வழியாலேயோ அல்லது தாய் வழியாலேயோ ஏற்பட்டிருக்கும். சூரியன்னா தந்தை, சந்திரன்னா தாய், இவர்கள் வழியால இவர்களுடைய முன்னோர்கள் வழியால நமக்கு வந்து சேரும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில அவர்கள் சொத்தையோ பொருளையோ அல்லது தாயிங்கிற ஆத்மாவையோ நம்ம பலனா அனுபவிக்கிறோம். அப்ப அவர்களுடைய பாவங்களும் தோஷங்களும் நமக்கும் வந்து சேரும். அதுபோல 6 வீட்டுக்கு உடையவர் 9 வீட்டில் இருந்தாலும், 9 வீட்டுக்கு உடையவர் 12 வீட்டில் இருந்தாலும் தந்தை அவருடைய முன்னோர்கள் மகிழ்ச்சியா இல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப பித்ரு தோஷம் ஏற்பட்டிருக்கும். அதுபோல சந்திரன் 6 வீட்டில் இருந்தாலும், 6 வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் தாய் அவருடைய முன்னோர்களால இந்த தோஷம் நமக்கு வந்திருக்கும். அதுபோல விதிவிலக்கா தனுசு பாவத்துக்கும் மீனம் பாவத்துக்கும் முன்னோர்களுடைய சாபம் எப்பொழுதுமே இருக்கும். அந்த இடத்துல ஒரு ராசி இருந்தது, அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கும், மீன ராசி மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த பித்ருக்களுடைய சாபம் அதிகபட்சமா இருக்கும். நீங்கெல்லாம் கொஞ்சம் இதுக்கான பரிகாரத்தை கண்டிப்பா செஞ்சுக்கீங்க. பல விஷயங்கள்ல புரிய முடியாத துன்பங்கள் நடக்கும்போது இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் சுதாரிப்பா இருந்துகிட்டு இந்த பரிகாரங்களை செய்ய ஆரம்பிச்சிருங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சாபம் எதனால ஏற்படுது அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் கூட நம்முடைய பரம்பரையில திதி யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒழுங்கா திதி கொடுக்க மாட்டாங்க. நமக்கெல்லாம் இந்த சாபம் வருதுன்னா அதுவும் ஒரு காரணம். நாம மட்டும் கொடுக்கலனாலும் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தாத்தா பாட்டி அவங்களும் கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்கலனாலும் அந்த பாதிப்பும் நமக்கு வரும். இந்த திதி கொடுக்கிற பழக்கத்தை விட்டு
விட்டுருப்பாங்க குடும்பத்துல. அது மட்டும் இல்ல, இந்த வயசானவங்களுக்கு மட்டும் பல குடும்பத்துல திதி கொடுக்கறது உண்டு. தாத்தா பாட்டி இவங்களுக்கு மட்டுமே திதி கொடுப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் வாழ்ந்து இறந்தவர்கள், எல்லா சுக துக்கங்களையும் அனுபவித்து இறந்தவர்கள். இவங்களுக்கு கொடுக்கலனாலும் நம்ம குடும்பத்துல அற்ப ஆயுள்ள இளம் வயசுல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் திதி. இதுதான் முக்கியமான விஷயம். அவர்களுடைய ஆத்மா தான் ரொம்ப ஏக்கத்தோட இருக்கும், பசியோட இருக்கும், பல துன்பத்தோட இருக்கும் அந்த ஆத்மா. அதை நம்ம சந்தோஷப்படுத்தும் போது கண்டிப்பா அந்த தோஷம் நமக்கு இருக்காது. அதனால வெறும் தாத்தா பாட்டிக்கு மட்டும் திதி கொடுக்காம, சுகதுக்கங்களை அனுபவிச்சு இறந்து போன ஆத்மாக்களுக்கு மட்டும் திதி கொடுக்காம, அற்ப ஆயுளில் இறந்து போன ஆத்மாக்களுக்கு மிக மிக முக்கியமா திதி கொடுக்கணும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இதுக்கு என்ன ஆதாரங்க அப்படின்னு பார்த்தா, யாருக்கு இந்த அமைப்பு இருந்தாலும் அவர்களுடைய தாய் பரம்பரையிலேயோ இல்லனா தந்தையுடைய பரம்பரையிலேயோ தற்கொலை மரணங்கள், விபத்து மரணங்கள், துர்மரணங்கள், அகால மரணங்கள், இது போன்ற மரணத்தால இறந்து போனவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த அமைப்புலாம் ஜாதகத்துல வரும். அப்ப பித்ருக்களுக்கு நம்ம ஒழுங்கா திதி கொடுக்கல அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் மூன்று தலைமுறையா முன்னோர்களுக்கு ஒழுங்கா திதி கொடுக்கலையோ அவங்களுக்கு இந்த பித்ரு தோஷம் கண்டிப்பா இருக்கும். மூன்று தலைமுறையா திதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சுத்தமா இருக்காது. மூன்று தலைமுறைகளையாவது கொடுக்கணும். எப்பொழுதுமே கொடுக்கணும் அப்படிங்கிறனாலும் மூன்று தலைமுறைகள் கொடுக்கணும். அதுபோல முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ஒழுங்கா இருக்கிற குடும்பத்துல பிரச்சனை அப்படிங்கறத இருக்காது. எடுத்த காரியம் எல்லாமே சக்சஸா முடியும். வர பணம் அப்படியே தங்கும் வீட்டுல. எப்பொழுதுமே மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்துல நிலைச்சிருக்கும் இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது. நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை நமக்கு வராம இந்த இரண்டு தெய்வங்களும் நம்மளை காக்கும். ஒன்னு குலதெய்வமும் நம்முடைய முன்னோர்கள் ஆத்மாவும் நம்மளை கண்டிப்பா காக்கும். இந்த இரண்டு பேருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. நீங்க என்ன நினைக்கலாம், அப்ப என்ன முன்னோர்கள் எல்லாமே தெய்வமா அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பா நம்முடைய இறந்த முன்னோர்கள் கடவுளும் கிடையாது, அதே நேரத்துல தீய சக்திகளும் கிடையாது. இரண்டுக்கும் இடையில இருக்கிறவங்க தான் நம்முடைய முன்னோர்கள். அது ஒரு புனித ஆத்மா. அதனால அந்த ஆத்மா நமக்கு பிரச்சனை வரும்போது அதை தீக்கத்துக்கான தீர்வை கொடுக்கும். குலதெய்வத்திட்ட போராடும். நமக்காக குலதெய்வத்திட்ட போராடுற ஆத்மா நம்முடைய முன்னோர்கள். நம்முடைய குலதெய்வம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, சிவன் கிட்ட, இஷ்ட தெய்வங்கள்கிட்ட நமக்காக போராடும் நம்முடைய குலதெய்வம். இதுதான் அப்ப நமக்கு ஒழுங்கா இவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அவங்க ஆசீர்வாதம் இருந்தாதான் நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும், நம்முடைய பரம்பரையும் விருத்தி அடையும், பிரச்சனை வராம காப்பாத்தும். இந்த சாபம் இருந்தது அப்படின்னா பல பேருக்கு குழந்தைகள்ல பிரச்சனை வரும், ரொம்ப காலம் தாமதம் ஏற்படும். குழந்தை பிறக்கவே ரொம்ப தவிப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, பெரும் போராட்டமா இருக்கும். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப தவிப்பை உருவாக்கும். இந்த பித்ரு தோஷம்லாம் கண்டிப்பா வச்சுக்கவே கூடாது. சரி, நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் இந்த தோஷம்லாம் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். அதுபோல நம்ம கையில எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சண்டைகளும் நடக்கும், காரியத்தடையும் நம்ம குடும்பத்துல ஏற்படும். அப்ப முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ம காரியங்கள் செய்யாம மறந்து போறதும், தாய் தந்தை தாத்தா பாட்டி இவர்களை உதாசீனப்படுத்துவதும், அவங்கள நம்ம வாழ்க்கையில ஒதுக்கி வைக்கிறதும் பித்ரு சாபத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் இல்ல, வாழும் போதே. இது ரொம்ப முக்கியமான விஷயம். வாழும் போதே அவர்களை நம்ம உதாசீனப்படுத்திட்டு ஒதுக்கி வச்சுட்டு, அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு உதவாம நம்ம கஷ்டப்படுத்துறது இந்த சாபத்தை ஏற்படுத்தும். அவங்க மனசு நொந்து ஒரு மூச்சு விட்டாங்கன்னா போதும், அது சாபமாக மாறி போயிடும். அந்த சாபம் ஏற்பட்டதுன்னாதான் நம்ம வம்சத்துல ஆண் குழந்தை பிறக்காம போறதுக்கு காரணம். நல்லா தெரிஞ்சுங்க, ஆண் குழந்தையே நம்ம வம்சத்துல இல்லை அப்படின்னா கண்டிப்பா பித்ருக்களுடைய சாபம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதற்கான பரிகாரங்களை நம்ம செய்யணும். அதுபோல குழந்தைகள் திடீர்னு விபத்துல சிக்கும், நோய் வாய்ப்படும், இறந்து போயிடும். இதெல்லாமே இந்த தோஷம். அப்புறம் திருமண தடை, திருமணம் நாள் வரைக்கும் வரும், திருமணத்துக்கு முத நாள் பிரச்சனை ஆயிடும். ஏதாவது ஒரு காரியம் வீட்டில் வச்சிருப்பீங்க, ஒரு வீடு குடி போறது, ஒரு காதணி விழா, மஞ்சள் நீராட்டு விழா, அப்படி ஏதாவது ஒரு காரியம் வச்சிருக்கும் போது திடீர்னு கெட்டது நடக்கும். குடும்பத்தில் அமைதி இல்லாம போயிடும், நிம்மதி இல்லாம போயிடும். இது எல்லா விஷயத்திலையும் தடைகளை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த சாபங்கள். இப்ப நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் உங்க குடும்பத்தில் நீங்களே பொருத்தி பாருங்க. இப்படி பிரச்சனை நடந்தது அப்படின்னா உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியத்தை கேட்டு பாருங்க, இந்த இடத்தெல்லாம் தெளிவா சொல்லுவாங்க. அந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பரிகாரங்களை செய்யுங்க. எதுவுமே சரி பண்ண முடியாது, இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. எல்லாரும் சொல்லலாம் விதிக்கப்பட்ட விதி அவ்வளவுதான், தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்னு. விதி அப்படிங்கிற
ஒரு விஷயத்த கடவுள் உருவாக்கியிருக்கிறார், இந்த பிரபஞ்சம் உருவாக்கியிருக்கு அப்படின்னா மதியமும் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு விதியை கொடுத்துட்டு அந்த மனுஷன் அந்த விதியவும் அனுபவிக்கிறான், கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு அதே நேரத்தில் நல்லது செய்கிறாங்க அப்படின்னா அப்போதான் அந்த விதி மாறுபடுது. அப்போ அதுக்கு விதிவிலக்கு உண்டு, இறைவன் கொடுக்கிறார். தன்னுடைய பாவத்துக்கு வருத்தம் அடைஞ்சு அந்த வருத்தத்துக்கேற்ற பரிகாரங்களை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, நாலு பேருக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் வேலை செய்யும். அப்போ என்ன பண்ணும், அமாவாசை அன்னைக்கு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, பச்சரிசி வெள்ளம், எள்ளு இதெல்லாம் கலந்து கொடுக்கணும். இப்படி செஞ்சீங்கன்னா பித்ருதோஷம் குறையும். அது மாதிரி நம்முடைய இறந்தோர்களுக்கு முழுசா முறப்படி தர்ப்பணம் செய்யுங்க, இந்த திதி கொடுங்க, என்னைக்குமே மறக்காதீங்க. அன்னைக்கு அன்னதானம் செய்யலாம், நாலு பேருக்கு அன்னதானம் செய்யும் போது அந்த ஆத்மா சந்தோஷப்படும். அது மட்டும் இல்ல, எளிய பரிகாரமா லட்சுமி நரசிம்மர் படம் வீட்டுல வச்சிருங்க, பால் அல்லது பானகம் வச்சு காலை மாலை ரெண்டு வேளையும் நரசிம்ம பிரபத்தி ஸ்லோகத்தை சொல்லுங்க. இந்த ஸ்லோகத்தை யார் ஒருத்தர் 48 நாட்களுக்கு தொடர்ந்து உச்சரிக்கிறாரோ அவர் என்ன கேட்டாலும் குலதெய்வமும் முன்னோர்களும் கொடுப்பாங்க, கைமேல் பலன் கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் சும்மா சொல்லல, அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நரசிம்ம ஸ்லோகத்தை சொல்லும் போது அவருக்கு பிரசாதமா காய்ச்சிய பால், வெள்ளம், எலுமிச்சை கலந்த பானகம், அதாவது தண்ணி, இதெல்லாம் வச்சு வழிபடணும். அவருடைய கோபத்தை சாந்தப்படுத்தும் விதமாக இந்த பிரசாதம் வைக்கிறது நல்லது. அப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, ஸ்கிரீன்ல இருக்கு, இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, பார்த்து படியுங்க, சரிங்களா? மாதா நிருசிம்க, பிதா நிருசிம்க, பிரதா நிருசிம்க, சகா நிருசிம்க, வித்யா நிருசிம்க, திருவினம் நிருசிம்க, சுவாமி நிருசிம்க, சகலம் நிருசிம்க, இதோ நிருசிம்க, பிரதோ நிருசிம்க, எதோ எதோ யாகி ததோ நிருசிம்க, நிருசிம்க தேவாத் பரோ நகசிஸ்த் தஸ்மா நிருசிம்க சரணம் பிரபத்தியே அப்படிங்கிற இந்த ஸ்லோகம். கொஞ்சம் உச்சரிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் அடிக்கடி உச்சரிக்கும் போது தானாக வந்துடும். ஒருவேளை இது நமக்கு வாயிலே நுழையலைங்க, இதை சொல்லவே முடியல அப்படின்னா இதை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க, இல்லைனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. நம்ம தூய தமிழில் உச்சரிக்கிற விஷயம் இது. நரசிம்மனே தாய், நரசிம்மனே தந்தை, நரசிம்மனே நண்பன், நரசிம்மனே செல்வமாக திகழ்கிறான் அவன்தான், அறிவும் செல்வமாக திகழ்பவனும் அவன்தான், நம் எஜமானனாகவும் எல்லாமுமாகவும் இருப்பவன் அவன்தான், பூலோகம் விண்ணுலகத்தை ஆள்பவன் நரசிம்மனே, எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் நரசிம்மனே இருக்கிறான், நரசிம்மனை விட உயர்ந்தவர் இந்த பூலோகத்தில் யாரும் இல்லை, அதனால் நரசிம்மனே உம்மை சரணடைகிறேன் அப்படிங்கிற இந்த சுலோகம். இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்லுங்க, கண்டிப்பா இந்த பித்ருசாபம் நீங்க மிக அற்புதமான ஒரு ஸ்லோகம். அடுத்து பார்த்தோம்னா அனுஷம் பூசம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு சிராந்தம் செய்யுங்க, பித்ருதோஷம் கண்டிப்பா நீங்கும். அதுபோல பரணி நட்சத்திரத்துல திதி கொடுத்தோம்னா மிகவும் விசேஷமானது. ஏன்னா அந்த பரணி மகா பரணி அப்படின்னு சொல்லப்படுது. அட்சய திருதியை வரும் நாள்ல பித்ருக்களுக்கு சிராந்தம் செய்யறதுனால பித்ருதோஷம் முழுமையா நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்ப இந்த நாள்ல சிராந்தம் கொடுத்தாலோ அல்லது காலகஸ்தி போய் அங்கு பித்ரு பூஜை செய்தாலோ பித்ருதோஷம் முழுமையா நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்ல, சிலவே இல்லாம பித்ரு சாபத்தை எப்படி போக்குறது, அதுக்கான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பித்ருக்காரகன் அப்படின்னா யாரு, சூரிய பகவான். சூரிய பகவானை வணங்குறது மூலியமாகவும் இந்த பித்ருசாபம் நீங்கும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சூரிய வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பல பேரை பார்த்துருப்போம், காலையில் குளிச்சுட்டு சூரியனை பார்த்து கும்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு வழக்கமாகவே நம்முடைய முன்னோர்கள்ட்ட இருந்தது. சூரியன் உதிக்கும் நேரத்தில் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளணும், அப்போ தான் செய்யணும். அப்போ சூரியனை நம்ம வணங்க வணங்க நம்முடைய சாபங்கள் தோஷங்கள் விலகும். எப்படின்னா ஆண்கள் குளிச்சுட்டு ஈர துணியோட போய் சூரியனை நமஸ்காரம் செய்யணும், பெண்கள் குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி மந்திரம் சொல்லிட்டு அப்புறம் சூரியனை நோக்கி வணங்கணும். சூரிய உதய நேரத்தில் வெட்ட வெளியாக இருக்கணும், அல்லது தரையில் இருக்கலாம், இல்லைன்னா மாடியில் இருக்கலாம். சூரியனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்து நம்ம தலையை சுற்றி ஒரு 3 தடவை சுற்றி விடணும். அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக. இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லலாம், இல்லைனா 9 முறை சொல்லலாம், இல்லைன்னா 11 முறை சொல்லலாம். முடிஞ்சா இந்த மந்திரத்தை கூட சொல்லுங்க, ஹரி ஓம் ஹராம் ஹரிம் சக சிவ சூர்யாய வாவாயம் கிளியும் சவ்வும் வசிவசி சுவாக அப்படிங்கிற இந்த எளிய மந்திரத்தை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சு தினமும் சொல்லிட்டுவாங்க. 1 மாசத்துக்கு அப்படி தினமும் சொல்ல முடியல அப்படின்னா அமாவாசை அன்னைக்காவது இந்த மந்திரத்தை சொல்லுங்க, மிக அற்புதமான ஒரு மந்திரம். 108 முறை சொல்லுங்க, இந்த பித்ருதோஷம்
முழுமையா நீங்கும், சாபம் நீங்கும், புத்ருக்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதமும் நமக்கு முழுசா கிடைக்கும். நம்ம வாழ்க்கை அப்புறம் மாறுறத நீங்க கண் கூடா பாப்பீங்க. இது மாதிரி அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல்களோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.